ஓகே கேஸ் நான் ஜார்ஜ் மாடி ஒரு புது வீடியோவில் வரலாம். இந்த வீடியோ வந்து உருட்டு உலகம் எஸ்எம்பியோட எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி போட்ட பாட்டில் பார்க்கணுங்க, மறந்தாலும் செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ தான் அந்த சேனலுக்கு பிடிச்சிங்கன்னா மறந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறந்தாலும் லைக் ஷேர் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கள், மறந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் சார். ரைட்டுங்க, இன்றைக்கி வந்து ஸோ கொஞ்சம் ஹெவியான கண்டென்ட்டாக யோசிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீட்டு முன்னாடி வந்து ரெண்டு செஸ்ட் இருக்குது, எர்த்து கேம் ஒரு ப்ரோ வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ ஒரு இங்கட் ஒரு நெதரேட் இங்கட் வந்து 5 டைமண்டுக்கு வந்து செல் பண்ணுறாராம். ஸோ நம்ம கிட்ட 5 இங்கட் வச்சிருக்காரு, அப்போனா வந்து நம்ம 25 டைமண்ட்ஸ் வந்து அவருக்கு கொடுக்கணும். ஸோ அது வந்து ஒரு ஆஃபர்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட செல் பண்ணுறாரு. பட் நான் வந்து இப்போதைக்கு அதை வந்து அட்வான்ஸாக நான் வந்து ஒரு 5 டைமண்ட் வந்து அவருக்கு பே பண்ண போகிறேன். ஸோ ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபுல் பேமெண்ட் நான் பண்ணிடுவேன். ஏன்னா அவருக்கு வந்து ஏன் அப்படி பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட டைமண்ட் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ எல்லார்ட்டையும் சொன்னார், நான் வந்து எனக்கு வந்து டைமண்ட் நிறைய தேவைப்படுது, யாருக்காவது வேலை இருந்தால் எனக்கு வந்து டைமண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் வந்து இப்படி ஒரு இந்த மாதிரி ஓகேவா. ஏன்னா ஒரு இங்கட்டு வந்து 5 டைமண்ட்றது ஃபேரான ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இங்கட்டுக்கு வந்து 4 5 ஏன்ஷியன்ட் டிபிரிஸ் தேவைப்படுது, அது எவ்வளோ கஷ்டன்றது நமக்கும் தெரியும் மைண்ட் பண்ணுறது. அதனால் 5 டைமண்ட்றது ரொம்ப கம்மியான ப்ரைஸு. ஸோ அதனால் இப்போ நான் 5 டைமண்ட் வந்து வச்சுருக்கேன், அட்வான்ஸாக வச்சுருக்கேன். ஸோ 5 இங்கட்டுக்கு வந்து 5 டைமண்ட் அட்வான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 20 டைமண்ட்ஸ் நான் வந்து பேலன்ஸ் தரணும் ஓகேவா. ஸோ நீங்களே வந்து சாட்சி, 20 டைமண்ட் நான் வந்து அவருக்கு தரணுங்க சார். ரைட், இப்போ வந்து போயிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் நம்மளோட ஷல்கர் ஷாப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஷல்கர் ஃபார்ம் ஆல்மோஸ்ட் நிறையா ஷல்கர்ஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லா நம்ம மெம்பர்ஸ் உருட்டு உலகத்தில் இருக்க எஸ்எம்பியில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து ஒரு சின்ன கிஃப்ட், ஸோ கடையோட ஸ்டார்டிங்கிறனால ஒரு கிஃப்ட்டாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ என்னென்னா, எல்லாருக்கும் வந்து 6 ஷெல்கர் பாக்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் எல்லாருக்குமே ஓகேவா. ஸோ யார் யார் வந்து சர்வரில் இருக்காங்களோ எல்லாரோட வீட்டு வாசலையும் போயிட்டு 6 ஷெல்கர் பாக்ஸ் வந்து நான் கிஃப்ட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ ஏன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுன்னு தோணுச்சு. ஸோ இந்த இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணிருக்காங்க, ஐட்டம்ஸ் அவ்வளோ கொண்டு போக முடியாது, பட் இது வந்து ஈஸியாக சூட் கேஸ் வாங்கி கொண்டு போவோம். நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும், அதனால தான் வந்து இது ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ நிறையா வேணும்னா ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம், அதுக்கு நான் ப்ரைஸ் வந்து கூடிய சீக்கிரம் நான் செட் பண்ணிடுவேன். ஸோ பசி எடுக்குது. ஸோ சதீப்ரோட ஷாப்பில் வந்து ப்ரெட்டு மட்டும் கொஞ்சோண்டு கடன் வாங்கிக்கிறேன். ஸோ ஒரு 17 ப்ரெட்டு கடனாக எடுத்துக்கிறேங்க ஓகே. ஸோ லைக் பண்ணால் பார்த்திங்கன்னா மறந்துடாமல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சசிப்ரோக்கும் வந்து ஒரு 6 ஷெல்கர் பாக்ஸ் கொடுக்கணும். ஸோ என்கிட்ட வந்து எக்ஸ்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, அப்போ அவ்வளோ நேரம் நான் AFK பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு இருக்குது ஓகேவா. ஓகே, இவருக்கு ஒரு 6, இங்கேயும் வந்து GGT கிஃப்ட்டுன்னு நம்ம வந்து டைப் பண்ணிடலாம். ஸோ சைன் போர்டில் GGT கிஃப்ட் ஓகே. ஸோ கொடுத்தாச்சு, இப்போ வந்து சசிப்ரோக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து ஜினேஷ் ப்ரோக்கு தான் கண்டிப்பாக நான் நிறையா தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா மனுஷன் நிறையா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு பில்டிங்ஸுன்னு கட்டுறாரு, ஏகப்பட்ட பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் இன்வென்ட்ரிலே தூக்கி சுற்றுறாரு. அதனால் ஸோ இங்கே என்னதுங்க, எர்த்துக்கே மாதிரி குவாட்ஸ் நெதர் குவாட்ஸ் வச்சுக்கிறாரு ஓகே. இங்கே கிரேவல் இருக்குது. ஸோ ஆர்டர் கொடுத்துருப்போம் போல். ஸோ அந்த ஆர்டர் தான் வந்து வச்சிருக்காரு எர்த்துக்கே மாதிரி ஓகே. ஸோ இப்போ வந்து இவருக்கு ஒரு 6 செல்கர் பாக்ஸ் கொடுத்துடலாம், வெரி குட். முடிச்சாச்சு, இங்கே வந்து GGT கிஃப்ட் ஓகேங்க. ஸோ முடிஞ்சு வேறு லெவல். ஸோ கிஃப்ட் ரைட்டு. இப்போ வந்து அடுத்தது வந்து யார் வீடு பக்கத்தில் இருக்குது, இந்த சைடு யார் வீடும் கிடையாது, இந்த சைடு யார் வீடு இருக்குது அப்படியே போவோம். ஸோ போகிற வழியில் ஏதாவது வந்து வீடு யாராவது ஒரு வீடு பார்த்தோன்னா அவங்க வீட்டு வாசலில் ஒன்று வச்சுட்டு போயிடலாம் ஓகே. அங்கே என்னங்க, ஏங்க அங்கே பாருங்க, இன்னும் குதிரை தலையில் நடக்குது. ஹவு இஸ் திஸ் பாசிபிள், ஏங்க என்னங்க இது, அரே யாரா நீனு, டின்னர் போனா என்ன தலையில் மிதக்குது, ஏங்க இது கிளிச்சா இல்லை யாராவது வேணுன்னே பண்ணிட்டாங்களா, எப்படிங்க இது, எப்படிங்க இது நடக்குது, ஏங்க ஃபிசிக்ஸ், ஹலோ ஐயா நியூட்டன் ஐயா, என்னையா பண்ணுறீங்க ஃபிசிக்ஸை வச்சுக்கிட்டு, இங்கே ஒரு தலையில் நடந்துக்கிட்டு இருக்கான் அண்ணே, தலையில் நடக்கிறானே, என்னங்க ஏங்க எப்படிங்க இது, இல்லை இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா, டின் ஆனால் நேம் டேக் வச்சுருக்காங்க, அதான் கிளிச்சு குதிரைன்னு நினைக்கிறேன், கிளிச்சார்ஸ்ன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குப்பா, யாரோ அழகாக நம்ம சர்வர் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நல்லாயிருக்கா பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது ஓகே. இப்போ வந்து இங்கே வந்து யோ கேமிங்கோட வீடு இருக்குது, ஸோ கேஸ்டல் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவருக்கு வந்து 6 ஷெல்கர் பாக்ஸ் வச்சிடலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 ஓகே, 6 வச்சாச்சு. இங்கே வந்து ஒரு சைன் போர்டு வச்சிடலாம் ஓகே. ஸோ GGT கிஃப்ட் ரைட்டுங்க. ஸோ மறந்துடாமல் வந்து லைக்கு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் மறக்காமல் பண்ணுங்கள். யூடியூப் காரன்னா வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டான், நீங்களாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ ரைட், அடுத்தது வந்து ஜாவி ஃபினிக்ஸ் ப்ரோக்கு வைக்கணும், இங்கே இருக்குது. ஸோ ஜாவி ப்ரோட வீடு தான். ஸோ அவருக்கு வந்து இப்போ 6 ஷெல்கர் பாக்ஸ் வைக்கலாம் ஓகே. இதானே, ஆமாம் இதான் ஜாவி ப்ரோட வீடு. ஸோ இங்கே வந்து செஸ்ட் வச்சுட்டு அவருக்கும் 6 ஷெல்கர் பாக்ஸ், 1, 2, 3, 4, 5, 6 ஓகே. 6 வச்சாச்சு, ஒரு செஸ்ட்டு ஓகே. அதுக்கு மேலே வந்து ஒரு சைன் போர்டு வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து GGT கிஃப்ட்னு வந்து மென்ஷன் பண்ணிடலாம், GGT கிஃப்ட். ஐயோ கிஃப்ட் இல்லை கிஃப்ட், சரி விடுங்க ஏதோ ஒன்று ஓகே, அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். சரி அடுத்தது வந்து எல்லாருக்கும் வச்சாச்சு. அடுத்து மிஷால் ப்ரோக்கு வைக்கிறோம், அவரும் சர்வரில் ஒரு மெம்பர் தானே. ஆனால் என்கிட்ட 4 தான் இருக்குது, நான் அவருக்கு வந்து சர்வ் ஃபார்மில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்து மிச்சம் 2 கொடுத்துறேன் ஓகே. என்கிட்ட 4 தான் இருக்குது, எல்லாருக்கும் கொடுத்துறேன். ஸோ எல்லாருக்குமே கொடுத்துறேன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் இருக்குது.
இருக்கு. மீன்ஸ் எல்லாருக்கும் நான் வச்சிட்டேன். ஸோ யார் யாரெல்லாம் சர்வரில் இருக்காங்களோ எல்லாருக்கும் நான் வந்து ஷெல்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இவருக்கு மட்டும் ரெண்டு பேலன்ஸ் இருக்குது, நான் கொடுத்துருவேன். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சு இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் கிட்டே வந்து எண்டர்மேன் ஃபார்ம் ஒன்று கட்ட போகிறோம். ஸோ இந்த ஃபார்ம் வந்து போன வீடில் நான் பிளான் பண்ணேன். சரி, இண்டிபெண்டன்ஸ் டே வந்துருச்சு அப்படின்றனால வந்து நான் யாரா நீனு ஆஹா தீப்பொறி திருமுகம் வரா வரா அடி 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 ஆ ஓகே சாவடா ரைட்டு முடிஞ்சுங்க இவனா என்ன சொல்கிறேன் போன இண்டிபெண்டன்ஸ் ஐயோ வரட்டான் ஏய் பேச விடுங்கடா என்னன்னு பேச விட மாட்டேங்கிறீங்க வாடா கிட்ட கிட்ட வாடா கிட்ட வாடா கிட்ட வாடா கிட்ட வா 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 இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே இங்கே வா இங்கே வா ஆ ஓகே ஐயோ வரமாட்டேறேன் ஆ வந்துட்டாங்க ஓகே முடிஞ்சுங்க அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஷெல்டர் பாக்ஸில் வந்து நம்ம என்டர்மேன் ஃபார்ம் கட்ட போகிறோம். போன வீடியில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேன்றனால கட்ட முடியல, அதனால் வந்து இந்த வீடியில் வந்து என்டர்மேன் ஃபார்ம் வந்து கட்ட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா வந்து ஷெல்டர் பாக்ஸ் எல்லாத்தையும் நான் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாமே தேவையான இருக்கோ எல்லாமே நான் ஷெல்டர் பாக்ஸில் வச்சுட்டு டேரெக்டாக நம்ம வந்து எண்ட் வேர்ல்டு ஸோ எண்டு போர்ட்டல் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த போர்ட்டலுக்கு நான் டெலிபோர்ட் ஆக போகிறதுல செத்து நாங்கள் ரீஸ்பான் ஆக போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் என்னோட புத்திசாலித்தனத்தை நீங்கள் பாராட்டலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேட்டர் இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து ரீஸ்பான் பாயிண்ட் நான் வந்து என்னோட ரீஸ்பான் பண்ணி எங்கே செட் ஆயிருக்குன்னா அந்த எண்டு போர்ட்டல் கிட்ட ஒரு பெட் வச்சிருக்காங்களா அங்கே தான் செட் ஆயிருக்கு. நான் இன்ன வரைக்கும் சேஞ்ச் பண்ணவே இல்லை ஒரு ரீசனுக்காக தான், இந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ நான் வந்து ஷெல்டர் பாக்ஸில் எல்லாமே நாங்கள் வச்சுட்டேன். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஷெல்டர் பாக்ஸில் இருக்குது. இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு எண்டர் செஸ்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ எண்டர் செஸ்ட்டிங் ஓகே இது இருக்குது, அங்கே ஆல்ரெடி ஒரு எண்டர் செஸ்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து மைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஷெல்டர் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எண்டர் செஸ்ட்டில் வச்சிட போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் சூசைட் பண்ண போகிறேன். சூசைட் பண்ணி நான் எங்கே வந்துடுவேன் கேட்டிங்கன்னா டேரெக்டாக அங்கே ரீஸ்பான் ஆகிடுவேன். ஸோ என்னோட ட்ராவல்ன்றது இங்கே மிச்சமாகுது. ஓகே, எப்படி ராஜதந்திரம் இந்த புத்திசாலித்தனத்தை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ், கமான் கமான் லைக் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து செத்து வேணாம், செத்த பிறகு எங்கே ரீஸ்பான் ஆவான்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எண்டு போர்ட்டல் கிட்ட இருக்கிற பெட்டு கிட்ட ஸ்பான் ஆகிடும். ஓகே, இங்கே ஒரு எண்டர் செஸ்ட் இருக்கும், இங்கேருந்து நான் ஷெல்டர் பாக்ஸ் என்னோடய தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துப்பேன். ஸோ வேறு லெவல், இது ஒரு நல்ல எனக்கு வந்து வேறு லெவலில் அப்படியே பயங்கரமாக யூஸ் ஆகுது. எனக்கு எக்ஸ்பி எனக்கு தேவை கிடையாது, எக்ஸ்பி என்கிட்ட இல்லவும் இல்லை, ஆனால் நல்லா இருக்குதுங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்களா அங்கே உள்ளே போன நான் இப்போ வெளியே வந்துட்டேன், அந்த கதையாக தான் இருக்கும், ஈஸியாக வந்துடுவேன், அவ்வளோதாங்க. ஸோ ஒன்லி ரியல் மைன்கிராஃப்ட் பிளேயர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே முடிஞ்சுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு நம்ம வந்து எண்டர்மேன் ஃபார்மை வந்து கரெக்டாக கட்டுறதுக்கு ஒரு இடத்த பார்க்கணும். ஈஸியான ஃபார்ம் தான், நம்ம நார்மலாக எக்ஸ்பி ஃபார்ம் எப்படி கட்டுமோ அதே மாதிரி தான் இது இருக்க போகுது. எண்டர்மேன் ஃபார்ம் கட்டுறதுக்கு சரியான இடத்த தேடணும், அது எங்கே கட்டலான்னு நானும் யோசிச்சுட்டே இருக்கிறேன் கரெக்டாக. ஆனால் ரொம்ப லாங்காக இருக்கணும். ஸோ இந்த பிளாக் இருக்கல எண்ட் பிளாக், அது வந்து ரொம்ப கீழே போகணும், டீப்பாக போகணும். ஸோ மேலோட்டமாக இருக்கிறது நமக்கு விளக்காவாது. ஸோ இந்த இடம்லாம் விளக்காகுமா, இங்கே இங்கே கரெக்டாக இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா 14 பிளாக்ஸ் டவுன் போகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 14 போகிற அளவுக்கு ஓரளவுக்கு ஆழமாக வேணுங்க. ஸோ தேடி பார்ப்போம். இப்போ சாம இந்த போர்ட்டல்கிட்டே கட்டிடலாமா, ஏன்னா அங்கே கன்ஃபார்மாக வந்து லாங்காக இருக்குங்க. ஓகே, அப்போ இங்கே கட்டிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல கட்டிடுவோம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த பிளாக் கிட்ட. ஓகே, இங்கே வந்து அடையாளம் வச்சுக்கலாம். இங்கேருந்து நான் வந்து பிக்கப்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ரைட்டு, இப்போ வந்து இந்த போர்ட்டல் இருக்குல்ல, இதுக்கு கிட்டையே கட்டுவோம். அப்போ தான் கன்ஃபார்மாக லாங்காக இருக்கும், சென்டராக இருக்கிற பிளேஸே தான், அதனால் இது லாங்காக இருக்கும். இப்போ வந்து இங்கே வந்து 9x9 வந்து பிளாக்ஸ் வந்து தோண்டிக்கலாம். ஸோ 9x3x3 ஓகேவா, ஸோ மன்னிச்சிருக்கேன், 9x9 3x3 தோண்டின பிறகு 14 பிளாக்ஸ் வந்து டவுன் போகணும். ஸோ டோட்டலாக 14 பிளாக்ஸு. ஸோ அப்படியே கீழே போயிட்டே இருக்கலாம். 14 ஓகே, ஸோ முடிஞ்சு இப்போ வந்து 14 வந்த பிறகு இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு ஒரு வழி வேணும். ஸோ இங்கேருந்து தான் வந்து கில்லிங் சேம்பர் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம நார்மலாக எக்ஸ்பி ஃபார்ம் ஒன்று கட்டுவோம் பார்த்திங்களா, அதே ஃபார்ம் தாங்க. ஸோ எக்ஸ்பி ஃபார்ம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே தான், பட் இங்கே வந்து எண்டர்மேன்ஸ் வருவாங்க. வேறு எதுவுமே பெரிய அப்படி புதுசாக வந்து எதுவுமே கிடையாது, சின்ன சின்ன மெத்தட்ஸ் வந்து புதுசாக இருக்குது, அது வேணால் காட்டலாம். ஓகே, ஸோ 1.19 ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்து மேலே அப்படியே லேடர் போட்டே போகலாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து நம்ம இது என்ட்ரன்ஸு. ஸோ இப்படி தான் வந்து இறங்கி ஏற போகிறோம். ஸோ இந்த எண்டர்மேன் ஃபார்ம் வச்சு நம்ம என்டர்போல் செஞ்சுக்கலாம். என்டர்போல் எதுக்கு யூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா டெலபோர்ட் ஆகிக்கலாம், மற்றபடி வேறு எந்த யூஸும் இல்லை. சும்மா ஃபார்ம் கட்டணும்னு கட்டுறேங்க, உண்மையாகவே இந்த யூஸுமே கிடையாது. சும்மா ஃபார்ம் எல்லா ஃபார்மும் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை எஸ்எம்பியில். ஸோ என்னென்ன ஃபார்ம் கட்டணுமோ எல்லாமே கட்டுறோம், அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. யூஸ்ன்றது கிடையாது, பட் ஃபார்ம் ஒன்று பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை. சரி, இந்த சைடு வந்த பிறகு 3 பிளாக் தோண்டிட்டு உள்ளே வந்து ரெட் ஸ்டோன் டார்ச் வச்சு அதுக்கு மேலே பிளாக் வச்சுருங்க. இந்த சைடு ஃபுல்லாக தோண்டிலாம். ஸோ தோண்டிட்டு இப்போ வந்து ரயில் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர்ட் ரயில் வந்து அது ரெட் ஸ்டோன் மேலே, இங்கே ஒரு ரயில் இங்கே ஒரு ரயில், அதுக்கப்புறம் நார்மல் ரயில். ஓகே, ஸோ நார்மல் ரயில் எங்கே 11 இருக்கா, ஸோ 10th நினைக்கிறேன். ஸோ அது ஃபுல்லாக இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படியே ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் அடிக்கணும், ஒரு ஒரு எஸ் மாதிரிங்க. ஸோ ஜிக்ஸாக் மாதிரி போகணும். ஓகேவா, ஸோ போயிடலாம். போயிட்டு இங்கே ஒரு பவர் ட்ரெயில் வச்சுருங்க, அதுக்கப்புறம் இந்த சைடு மறுபடியும் இங்கே தோண்டிடலாம். ஸோ இங்கேயே தோண்டிட்டு இன்னொரு பிளாக் கீழே தோண்டிட்டு ரெட் ஸ்டோன் டார்ச். ஓகே, அதுக்கு மேலே வந்து ஒரு பிளாக்கு,
அதுக்கு மேலே பவர் ட்ரில். ஓகே, ஸோ முடிச்சு இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து மைண்ட் கார்ட் வித் ஹாப்பர்னு ஒன்று கொடுக்கல. ஸோ அதுதான் வந்து நம்ம ஓகே போகிறோம். ஸோ இதுக்கு தான் வந்து அதுதான் கலெக்டிங் சிஸ்டமாக யூஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து, ஸோ இந்த சைடு வந்துருக்கேன், இந்த சைடு பிளாக் வந்து தோண்டிட்டு இங்கே வந்து நம்ம வந்து ஹாப்பர் வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட்டு வைக்கணும், அதுக்கப்புறம் ஹாப்பர், ஹாப்பர் கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து ரயில் வச்சிடலாம். ஓகே, பர்ஃபெக்ட்டுங்க. இப்போ வந்து மைண்ட் கார்ட் வித் ஹாப்பர் வந்து இந்த இதில் வச்சுட்டோம்னா அது படுக்கு போயிட்டு வரும். இதுக்கு தான் இது கலெக்ட் பண்ணும். ஸோ என்டர்பல்ஸ்லாம் கீழே விட்டு அதை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ மேலே ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்லாப் வைக்க போகிறோம். ஸோ இந்த மைண்ட் கார்ட் வித் ஹாப்பர் இருக்குல்ல, அதுக்கு மேலே கரெக்டான ஒரு லென்த்தில் வைக்கணும். இதை உடச்சிக்கலாம் இந்த பிளாக்லாம். ஓகே, உடச்சாச்சு. இப்போ இதுக்கு கரெக்டான ஒரு லென்த் வைக்கணுமே, கரெக்டாக பண்ண தரலாம். ஓகே, இந்த லென்த்து. ஸோ அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்லாப் வச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து கில்லிங் சேம்பர். ஓகே, ஐயோ ஏண்ட மேலே ஏறா. ஓகே, இங்கே அதுக்கப்புறம் டே ஆட்டாதரா, மவுஸ் ரொம்ப ஆடுதுங்க. ஓகே, வந்தாச்சுங்க. இப்போ வந்து இந்த பிளாக்லாம் உடச்சிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இடம், ஃப்ரீயாக நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இடம் நல்லா கேப் விட்டோம். ஓகே, மாலையை உடச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டேரெக்டாக என்டர்மென்ட்ஸ் கீழே வந்துருவாங்க. அழகாக நம்ம அதை அடித்து, அவங்களை அடித்து எக்ஸ்பி என்டர்பல்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சிம்பிள் மேட்ரு. ஓகே, ஸோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டேரெக்டாக மேலே போகணும். மேலே போயிட்டு இப்போ என்டர்மென்ட்ஸ் வந்து ஸ்பான் பண்ண வைக்கணும், அதாவது இங்கே வர வைக்கணும். என்டர்மென்ட் ஸ்பான் பண்ணதை விட என்டர்மென்ட் கரெக்டாக இந்த குழிக்குள்ளே வர வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஐடியா பண்ணணும். ஸோ அதை மட்டும் பண்ணுவோம். ஓகே, இப்போ மேலே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ மேலே போயிட்டு அந்த ஐடியா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டக்குனு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ வெளியே வந்த பிறகு இப்போ வந்து ட்ராப் டோர் செட் பண்ணணும். ஸோ ட்ராப் டோர் வந்து கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி வைக்கணுங்க, வேறு எந்த பிளேஸ் மட்டும் வச்சிடக்கூடாது. இங்கே மூணு ட்ராப் டோரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இங்கே ஒரு மூணு ட்ராப் டோரு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ட்ராப் டோர். ஓகே, ஸோ இந்த சைடு ஒரு ட்ராப் டோர் இப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பிளாக், டெம்பரரியான ஒரு பிளாக்ஸ் வந்து வச்சுக்கலாம். மேலே சென்டராக ஒரு பிளாக் வச்சுட்டு மிச்சம் வந்து நாலு பிளாக்கு அளவுக்கு மேலே ஏற்றிட்டு மூணு பிளாக்கு உடச்சிருங்க. அதுக்கு மேலே மறுபடியும் ரெண்டு லேயரு, அதுக்கப்புறம் இந்த பிளாக்கில் உடச்சிருங்க. ஓகே, இங்கே தான் வந்து என்டர்மென்ட்ஸை கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன பிளான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாக்கு, இங்கே ரெண்டு பிளாக்கு, இந்த சைடு கார்னரில் ஒன்று, அகைன் இந்த சைடு ரெண்டு. ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மேலே போயிட்டு இப்போ மறுபடியும் நம்ம ரெண்டு லேயர் வச்சோம், அதில் ஒரு லேயர் ஆஃப் டூ பிளாக்கை வந்து உடச்சிடலாம். சென்டர் பிளாக்கை உடச்சிட்டு இங்கே வந்து ஒரு ரயில் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு ரயில் வைக்கணும். என்கிட்ட ஒரு ரயில் தான் இருக்குது, ரெண்டு பவர் ட்ரெயில் இருக்கிறதுனால டெம்பரரியாக. ஓகே, ஸோ இங்கே ஒரு ரயில் வைக்கிறேன், அங்கே ஒரு பவர் ட்ரெயில் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ சும்மா தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு நான் வந்து மைண்ட் கார்ட் தான் அப்புறம் வைக்க போகிறோம். இப்போ வந்து என்டர்பல்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்து டெலபோர்ட் ஆகிட்டே இருங்க. ஸோ டெலபோர்ட் ஆகிட்டே இருந்தால் என்ன ஒன்று, என்டர்மைட் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த என்டர்மைட்டுக்கு வந்து நம்ம நேம் வைக்கணும். சாரி, அது வந்து டிஸ்பான் ஆகக்கூடாது, அதுக்கு வந்து நேம் வைக்கணும். ஸோ நேம் வச்சுட்டோன்னா அது வந்து டிஸ்பானே ஆகாது, நம்ம அங்கேயே இருக்கும். அதுக்காக தான் நேம் வைக்கிறோம். நேம் வச்ச பிறகு அந்த என்டர்மைட்டை மைண்ட் கார்ட்டில் வச்சு பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இப்போ என்ன ஆகுனா டேரெக்டாக என்டர்மென்ட்ஸ் எல்லாருமே இங்கே உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த குழிக்கு மேலே தான் வந்து என்டர்மைட்ஸ் இருக்குது. என்டர்மைட் அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்டர்மென்ட்ஸ்லாம் இந்த ட்ராப்பில் வந்து விழுந்துருவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக அடித்து இப்படி எல்லாமே எடுத்துக்க போகிறோம். இதுதான் வந்து கான்செப்ட். இப்படி தான் அந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்கள். ஈஸியாக தான், செம்ம சிம்பிளான ஃபார்ம் தான், ஓரளவுக்கு ஈஸியாகவே முடிச்சிட்டோம். ரைட்டுங்க, இப்போ வந்து எல்லாரையும் அடித்து உடச்சிட்டோம்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியும் கிடைக்கும், என்டர்போலும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அவ்வளோதான் இந்த ஃபார்மு. வேறு லெவலில் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன, இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம், டீப்பாக கூட போகலாம். நமக்கு என்ன ஒரு அடி ஒன் ஷாட் வேணுன்னா நம்ம கீழே கூட போகலாம். ஒரு சில பேர்லாம் ஒன் ஷாட்டில் செத்துறானுங்க, ஒரு சில பேர் வந்து நாலஞ்சு அடி வாங்குறானுங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு தான் தோணுது. நல்லா தாங்க இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ மேலே போய்க்கலாம். ஒரு வழியாக ஃபார்ம் வெற்றிகரமாக கட்டியாச்சு. ஒன்பது லெவல் வந்துட்டேன். எக்ஸ்பி வந்து பின்னா வந்து நைன் கிட்டே வந்துருச்சு, வேறு லெவலுங்க. ஸோ ஒரு வழியாக அந்த ஃபார்ம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒருத்தன் தான் தோணுது, பார்க்கலாம். ஸோ ட்ராப் டோராக மேலே இருக்கானுங்க, இன்னும் இன்டர்மெண்ட்லாம் மேலே இருக்கானுங்க. சொன்னேன் இன்றைக்கி இங்கே நீங்கள் அந்த லேடருக்கிட்டே நீங்கள் ட்ராப் டோர் போட்டுருங்க, ஏன்னா அங்கேயே வந்து வந்துருவாங்க, உள்ளே வந்துருவாங்க. அதுக்காக தான் சரி, ரைட்டுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.